எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெதரிங் டைல்ஸ் கால்குலேஷன். அதாவது நம்ம பில்டிங்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெரஸில் வந்து வெதரிங் டைல்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, வெதரிங் கோஸ், ஓகேங்களா? அதுக்கு வந்து வெதரிங் டைல் போடுறப்ப அந்த டைல்ஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது, ஓகேங்களா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வெதரிங் கோஸ் எதுக்காக போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்படி போடுவாங்கன்னா, செங்கல் ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செங்கல் ஜல்லியை சின்ன சின்னதாக உடச்சி அதில் பார்த்தீங்கன்னா மணல் சுண்ணாம்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா லெவலாக ஃபஸ்ட்டு தட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு மட்டி மட்டும் கலந்து அதை ஒரு லெவலுக்கு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெதரிங் டைல் வந்து ஒட்டுவாங்க, ஓகேங்களா? இது வந்து எதுக்காக ஒட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பில்டிங்கில் எதுவும் லீக்கேஜ், ஸ்லாப்பில் எதுவும் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்காக ஒட்டுவாங்க. அடுத்து என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூலிங்காகவும் இருக்கும், ஓகேங்களா? பில்டிங் வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங்காகவும் இருக்கும், ஓகேங்களா? அந்த சுண்ணாம்பு மணல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் பர்பஸ்க்காகவும் இந்த இது வந்து போடுவாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது எப்படி டைல்ஸ் கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பில்டிங் ஏரியான்னு வச்சுக்கிங்க, ஓகேங்களா? இது வந்து 40x20, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிகோ சின்ன போர்ஷன், 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட், 40 ஃபீட்டுக்கு 20 ஃபீட். இது வந்து ஏனும் இது வந்து பின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டோட்டல் ஏரியா ஏ ப்ளஸ் பி. ஃபஸ்ட்டு ஏரியா எவ்வளோ ஏரியா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 40x20 பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டு, ஓகேங்களா? அடுத்தது பியோட ஏரியா 10x10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட், ஓகேங்களா? 100 ஸ்கொயர் ஃபீட். டோட்டல் பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு கிடச்சிடுது, ஓகேங்களா? இந்த ஏரியா கண்டுபிடிச்சது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டிங் டைல், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது வந்து ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கைப்பிடி சுவர் வரும் பார்த்தீங்களா, பேரப்பட்டுவால், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் மாதிரி இப்படி கொஞ்சம் ஸ்லோப்பாக அடித்து, ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டிங் டைல், அந்த டைலில் வந்து சைடுக்கு ஒட்டுவாங்க, ஓகேங்களா? அந்த ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அது வந்து எவ்வளோ ஹைட்டு கட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 4 இன்ச்சு நம்ம வந்து ஃப்ளோரிங் டைல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளார ஓட்டெல்லாம் 4 இன்ச்சு கட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இதை வந்து 4 இன்ச்சு கட் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெதரிங் டைலோட சைஸ் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு, ஓகேங்களா? அப்போ வந்து இதை வந்து 3 பீஸாக கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து நிறைய வராது, ஓகேங்களா? 4 இன்ச்சாக கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 தான் கட் பண்ண முடியும். அதே வந்து 3 இன்ச்சில் கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பீஸ் கட் பண்ணலாம், 3 பீஸு, ஓகேங்களா? அதனால தான் மோஸ்ட்லி 3 இன்ச்சு தான் வந்து அதை வந்து ஒட்டுவாங்க, ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஃபீட்டில் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, இந்த சுற்றளவு மட்டும், இப்போ 4 சைடு சுற்றளவு இந்த இடம்லாம் ஒட்டுவோம், ஓகேங்களா? இந்த இடம் வந்து ஒட்ட மாட்டோம், ஓகேங்களா? அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த சுற்றளவு எவ்வளோ ஏரியா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏவோட இந்த ஏரியா 40 ஃபீட்டு, நெக்ஸ்ட்டு 20 ஃபீட்டு, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 40 ஃபீட்டாக இந்த டோட்டல் ஏரியாவில் 10 ஃபீட்டு மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் இருக்குங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 15 ஃபீட்டு, அடுத்தது இது 15 ஃபீட்டு, ஓகேங்களா? அடுத்தது இந்த பக்கம் 20 ஃபீட்டு, இது வந்து ஏக்கான வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 10 ஃபீட்டு, இங்கே 10 ஃபீட்டு, இங்கே 10 ஃபீட்டு, ஓகேங்களா? இன்ட்டு 3 இன்ச்சு ஹைட்டு, ஓகேங்களா? இப்போ வந்து இது ஆன்சர் போட்டிங்கன்னா ஏவோட ரன்னிங் ஃபீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 110 ப்ளஸ் இதோட ரன்னிங் ஃபீட் பார்த்தீங்கன்னா 30, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 140 ஃபீட்டு ரன்னிங் ஃபீட்டு இன்ட்டு ஹைட்டு எவ்வளோ இருக்குது, ஓகேங்களா? இதை வந்து நம்ம 0.25 3/12, ஓகேங்களா? இன்ச்சு வந்து கன்வெர்ட் பண்ணும் ஃபீட்டுக்கு, அப்போ வந்து டிவைட் பை ஒரு 1 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுங்களா, அதை வந்து 12 வந்து வகுத்துட்டோன்னா உங்களுக்கு வந்து 0.25 கிடைக்கும். அதோட நம்மளுக்கு வந்து இந்த கிடைச்ச 140 × 0.25 × ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதை வந்து நம்ம வந்து ரவுண்டாக 40 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது டோட்டல் பில்டிங் வெதரிங் ஏரியா, அதாவது ரெண்டு டோட்டல் ஏரியா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா இது வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இது 40 ஸ்கொயர் ஃபீட்டு, ரெண்டுத்தையும் கொட்டிக்கலாம், ஓகேங்களா? 940 ஸ்கொயர் ஃபீட்டு, ஓகேங்களா? அடுத்தது நம்ம வந்து எப்பொழுதும், ஓகேங்களா, எப்போ நம்ம வந்து எந்த குவான்டிட்டி மெட்டீரியல் எது எடுத்தாலும் சரி, நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து கன்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா? வேஸ்டேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமில் ஷார்ட்டேஜ் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது 9 இன்ச்சு இருக்குங்களா இதோட திக்னஸ் சைஸு, இது வந்து நம்ம வந்து லோடிங்கு அன்லோடிங்கு ஆட்டோவில் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும் நிறைய, ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடக்கிறப்பையோ இல்லை வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறப்பையோ அது வந்து நிறைய கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதனால் வந்து
நம்ம எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து அதுக்கான வேஸ்டேஜ் பீஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 940 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேஸ்டேஜை வந்து சேர்க்குறோம். ஓகேங்களா? அது வேஸ்டேஜை சேர்த்தோன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா 94 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம ரவுண்டாக 100 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கலாம். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து டோட்டல் பில்டிங் வெதரிங் ஏரியா எவ்வளோ ஏரியா இருக்குது. ஓகேங்களா? 940 இது வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் சேர்த்தா 100 ஸ்கொயர் ஃபீட் வருது. டோட்டல் பார்த்தீங்கன்னா 1040 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? 1040 ஸ்கொயர் ஃபீட் வந்து டோட்டல் ஏரியா வருது நம்மளுக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஒன் வெதரிங் டைல் ஏரியா, அதாவது 9 இன்ச்சுக்கு 9 இன்ச் இந்த டைல் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, ஒரு டைல் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். 9 இன்ச் டிவைட் பை 12 போட்டிங்கன்னா 0.75 × 0.75 இது வந்து எவ்வளோ ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா 0.5625 ஸ்கொயர் ஃபீட். ஒரு டைலோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 0.5625 ஏரியா, இதை வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது ஒரு டைலு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெக்யூர்டு வெதரிங் டைல் எவ்வளோ டைல் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. டோட்டல் ஏரியா 1040 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? டிவைட் பை ஒன் டைல் ஏரியா, இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1040 டிவைட் பை 0.5625 இந்த ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1848. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பில்டிங்க்கான எவ்வளோ எத்தனை நம்பர்ஸ் டைல் வேணும்னு பார்த்தீங்கன்னா 1850 நம்பர்ஸ். ஓகேங்களா? 1850 நம்பர்ஸ் வந்து இந்த டைலிங் வெதர் டைல் தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து ஒட்டுறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து வேஸ்டேஜை வந்து சேர்த்து ஆட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து கடைக்கும் போக செலவில். ஓகேங்களா? மறுபடியும் இப்போ வந்து ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா மறுபடியும் போகணும், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லா செலவுமே உங்களுக்கு வந்து மறுபடியும் லாரியில் எடுத்துமோ வண்டியில் எடுத்துனாலே உங்களுக்கு வந்து ரெண்டு செலவு தான் ஆகும். ஓகேங்களா? எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வரதில் வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எப்பொழுதும் வேஸ்டேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? டோட்டல் இந்த பில்டிங்க்கான வெதரிங் டைல்ஸ் வந்து எத்தனை நம்பர்ஸ் வேணும்னா 1850 நம்பர்ஸ் வந்து வெதரிங் டைல்ஸ் வேணும். ஓகேங்களா? இது மாதிரி தான் வந்து வெதரிங் டைல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.